நெல்சன் இயக்கத்தில் விஜய் நடித்த பீஸ்ட் திரைப்படம் வெளியாகி 25 நாட்களே கடந்துள்ளது. கலவையான விமர்சனங்கள், அடுத்தடுத்த புதிய படங்களின் அணிவகுப்பு, பீஸ்ட் ஓடிடி ரிலீஸ் அறிவிப்பு என பல விஷயங்கள் இருந்தபோதும் இன்னும் கூட பீஸ்ட் படம் திரையரங்குகளில் ஓடிக்கொண்டுதான் உள்ளது. அந்த வகையில் இப்படம் வசூலில் பல சாதனைகளை படைத்து வருகிறது. இந்த ஆண்டில் தமிழகத்தில் அதிக வசூல் செய்த படம் என்னும் சிறப்பை பெற்றுள்ள பீஸ்ட் உலக அளவில் 250 கோடி ரூபாய்க்கு அதிகமாக வசூல் செய்துள்ளதாம். இந்நிலையில் இப்படத்தின் வாயிலாக நடிகர் விஜய் வசூலில் புதிய சாதனையை படைத்துள்ளார். அதாவது தொடர்ச்சியாக 250 கோடி வசூலை பெறும் விஜயின் 5வது படம் என்னும் சிறப்பை படம் பெற்றுள்ளது. அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்த மெர்சல் திரைப்படம் தான் விஜய்க்கு 200 கோடி ரூபாய் வசூலை தொடங்கி வைத்த முதல் படம். மெர்சல் சுமார் 267 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாம். அதை அடுத்து ஏஆர் முருகதாசின் சர்க்கார் சுமார் 258 கோடி ரூபாயும், மீண்டும் அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்த பிகில் விஜய்க்கு முதல் 300 கோடி ரூபாயும் வசூலை தந்துள்ளது. மேலும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்த மாஸ்டரும் 250 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்ததாம். இந்த நிலையில் தான் பீஸ்ட் 250 கோடி ரூபாய் வசூல் பட்டியலில் இணைந்துள்ளது. தொடர்ந்து 5வது முறையாக இச்சாதனை நிகழ்த்தியுள்ளதால் தான் ஒரு பாக்ஸ் ஆபீஸ் கிங் என மீண்டும் ஆணித்தரமாக நிரூபித்தார் நடிகர் விஜய்.